வணக்கம்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் வேறளவுக்கு ஜாலியாக இருப்பீங்க. இருக்காங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் மேன் நோ வே ஹோம்ல நம்ம ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட், டோபி மேக்கர், ஸோ இந்த கேரக்டர்ஸ்லாம் வருவாங்களா இல்லைன்னு ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ அதோட சில பல லீக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சில டீடெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு கன்வே பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டன் வீடியோவாக உங்களுக்கு அமையப்போகுதுன்றது எந்த ஒரு டவுட் இல்லை. கண்டிப்பாக வீடியோ அப்படி எந்த வரைக்கும் பாருங்கள். ஸோ வீடியோ பிடிச்சி மட்டும் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் தர்மன் டேஸ் லைக் பண்ணுங்கள். மறக்காம பார்த்துட்டு ஒவ்வொரு புது வியூவர்ஸும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோம். ஸோ வாங்க ஸ்டார்ட் இப்போ வீடியோ சாமியா தெரிவிக்கலாம். வாங்க நண்பா. ஸோ ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் ட்ரெய்லர் 2 வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லீக். இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அதை பற்றி விஷயங்கள் நம்ம பேசியிருந்தோம். கண்டிப்பாக யாராவது செக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நான் மேலே ஐக்கால தர ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துருங்க. ஸோ அந்த மூவிக்கு ஒரு ட்ரெய்லர் பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரோ மேக்கர் ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் வந்து காட்ட போகிறதா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ இது வரதுக்கு முன்னாடி இப்போதைக்கு டிஸ்கிரிப்ஷன் லீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் இருக்க போகிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ கடைசி வந்து வரப்போகிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் கடைசி வந்து டாக்டர் ஆக்டோபஸ் வந்தாரோ, ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் ட்ரெய்லர் 2 வந்து பார்த்தீங்கன்னா ரோ மேக்கர் மற்றும் ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட், ஸோ இவங்க ரெண்டு பேரும் வர மாதிரி நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவருக்கும் ஒரு 90% கிட்ட கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ மீதி 10% என்ன நினைக்கிறீங்கன்னா, ஸோ இப்போதைக்கு வந்து சோனி, ஸோ அவங்க தரப்புலேருந்து மார்வல் சைலன்லேருந்து எந்த ஒரு நியூஸும் அந்த அவங்க பற்றி வரல. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு சைலண்ட் சீக்ரெட்டாக இப்போதைக்கு வச்சுட்டு வராங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ஹைப்பை ஏற்படுத்தி தரனுக்காக தான் ஒரு மிகப்பெரிய சைலன்ஸில் வச்சுருக்காங்க. ஸோ ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா வேற அளவுக்கு ஒரு அதிகமான ஒரு ரெக்கார்ட் படைச்சிருக்கு. ஸோ இப்போதைக்கு வந்து ட்ரெய்லர் 2 அந்த அளவுக்கு மேட் பண்ணுறதுக்காக தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சைலன்ஸாக இப்போதைக்கு ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் 2 மேக்கர் வந்துச்சுன்னா சைலன்ஸாக இப்போ பண்ணியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் வரப்போகிற டீட்டெயில்ஸ் ஏற்கனவே நிறைய லீக் ஆகி வந்துட்டு இருந்துச்சு. ஸோ நம்ம ஏற்கனவே கண்டினியூஸாக அதை பற்றி ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் நம்ம தொடர்ந்து அந்த லீக்ஸ் எல்லாம் போட்டு தான் இருந்தோம். இப்போ கூட நிறைய லீக்ஸ் வந்துட்டே தான் இருக்குங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் இருக்க மாதிரி தான் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்மோஸ்ட் இவங்க ரெண்டு பேர் கன்ஃபார்ம் தாங்க. இங்கே எந்த ஒரு வரையும் பண்ணிக்க வேண்டாம் எனக்கு தெரிஞ்சிருக்கும். ட்ரெய்லர் 2 வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சிருக்கும் காட்டு தான் போகிறாங்கிறேன். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு ட்ரூ மாதிரி தான் தெரியுது. பட் அதனால நம்ம எதையும் ஃபுல் அண்ட் ஃபுல் கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியாது கைஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோ மேக்கர் ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் எனக்கு தெரிஞ்சிருக்கும் பாசிபிலிட்டி இருக்குது தான், நீங்கள் கவலைப்படணும். ஆனால் இந்த மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நேரம் இப்போதைக்கு இவங்களை பார்க்க போகிற மாதிரி இல்லை கைஸ். ஸோ அது வந்து இந்த மூவில் வந்துன்னா ரொம்ப ஒரு கம்மியான டுரேஷனில் இவங்க இருக்க போகிற மாதிரி நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 40-20 minutes, ஸோ இந்த மாதிரி ஒரு கேப்பபிலிட்டியில் தான் 40 minutes or 20 minutes தெரியாது இல்லை. பட் வந்து இவங்க ரெண்டு பேருக்கான ரன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான், ரொம்ப கம்மியாக தான் இருக்குது கைஸ். இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியான ஒரு நிமிஷங்களை இருக்க மாதிரி தான் தெரியுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்பைடர்மேன் வெர்சஸ் ஸ்பைடர்மேனு நடக்க போகிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்க மூணு பேரும் வந்து ஏதாவது ஒரு ஸ்பைடர் வெர்ஸ்னால வந்து ஒரு கொலாசிங்கில் ஆகும்போது அப்படின்னா இவங்க எல்லாருமே வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி மேபி சீக்வன்ஸ் சமையலாம். பட் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒன்றா பேட்டில் பண்ணுற மாதிரி, ஸோ ஒன்றா சேர்ந்து ஃபைட் பண்ணுற மாதிரி தான், அதுவும் சினஸ்டர் 6 சேர்த்து ஃபைட் பண்ணுற மாதிரி தான் டீட்டெயில்ஸ் கிடச்சிருக்கு. அது மாதிரி எனக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் கன்ஃபார்ம் ஆகிட்டாங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தொடர்ந்து லீக் வந்துட்டே தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சிருக்கும் இவங்க ரெண்டு பேரும் வந்துன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரெய்லர் 2 எதிர்பார்க்கலாம். ஸோ இது வந்து எனக்கு ட்ரஸ்டடாக சொல்லணும்னா அதிகமாக பாசிபிலிட்டி இப்போதைக்கு இருக்குதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போதைக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டீட்டெயில்ஸும் அதை வந்து சீக்கிரட்டாக வச்சுக்கோங்க காலத்து மட்டும் எந்த ஒரு நியூஸ் வந்து வெளியே வராமல் இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ட்ரெய்லர் 2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேட் வந்து நம்ம அதிகமாக அக்டோபர் மந்த்தில் தான் டிசைட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ ஆனால் இப்போதைக்கு வந்து லேட்டஸ்டான ஒரு நியூஸ் வந்து இது அக்டோபர் இல்லை நவம்பருக்கு மூவ் ஆகிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பருக்கு முன்னாடி ஒன் மந்த் முன்னாடி வந்துட்டோம்னா நம்மளுக்கு நவம்பர் மந்த்தில் ரிலீஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதுபோனா நம்மளுக்கு அக்டோபர் ரிலீஸ் பண்ணால் மாஸ்ஸாக இருக்கும் கேஸ். பட் ஆனால் அவங்க அதை செய்கிற மாதிரி தெரியல. ஆனால் இப்போதைக்கு அக்டோபர் மந்த் ஒரு டவுட் லிஸ்டில் இருக்குது, மேபி ரிலீஸ் பண்ணலாம். ஸோ வெனம் வந்து இப்போதைக்கு ரிலீஸ் ஆக போகிறதுனால ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ நம்மளுக்கு இன்னொரு ரிலீஸ் ஆகலை. அப்போது வந்து பார்த்தீங்கன்னா மேபி பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ தொடர்ந்து அவங்க எல்லாத்தையும் இது வெனம் வந்துட்டு அப்புறம் ஸோ வெனம் வந்துட்டு அப்புறம் தான் இது வந்து கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு விடுநோக்காக பிளான் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் ஒரு இப்போதைக்கு அக்டோபர் ஒரு டவுட்டட் லெஸ்ட்டில் தான் இருக்குது, நம்ம வெயிட் பண்ணி இதை பார்க்கலாம். ஸோ டோ மேக்கர் ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் கண்டிப்பாக வராதான் போகிறாங்க, நீங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் இல்லை கேஸ் என்ன தெரிஞ்சிருக்கும். அது மாதிரி லீக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அதுதான் தெரிஞ்சிருக்கு, நம்மளுக்கு ட்ரெய்லர் 2 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓகே நண்பா, வீடியோ அவ்வளோ தான், எனக்கு தெரிஞ்ச டீடெயில் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இத்தனை டீட்டெயில் வந்துன்னா கண்டிப்பாக வீடியோ போகிறோம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. இந்த மாதிரி டேஷன் நான் பிடிப்பேன், அது ஒரு கட்டப்பா வேணும் நண்பா. சி யூ சூன் கைஸ்.